வணக்கம். வினா அரங்கம் 68, வினா எண் 1. மொழி வழங்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு திராவிட மொழிகளை எத்தனை வகைகளாக பகுப்பர்? விடை: 3 வகைகளாக பகுப்பர். அவை: தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். வினா எண் 2. தென் திராவிட மொழிகள் எத்தனை? விடை: தென் திராவிட மொழிகள் மொத்தம் 8. அவை: தமிழ், மலையாளம், குடகு, கோடா, தோடா, படகா, கன்னடம், துளு. வினா எண் 3. நடு திராவிட மொழிகள் எத்தனை? விடை: நடு திராவிட மொழிகள் மொத்தம் 11. அவை: தெலுங்கு, கோண்டி, கோண்டா, குயி, குவி, பெங்கோ, மண்டா, கொலாமி, நாய்கி, பர்ஜி, கதபா. வினா எண் 4. வட திராவிட மொழிகள் எத்தனை? விடை: வட திராவிட மொழிகள் 3. குரூக், மால்டோ, பிராகுயி. வினா எண் 5. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி எது? விடை: தோடா. வினா எண் 6. திராவிட மொழிகளின் இனத்தவருள் பழமையை மிகவும் விரும்புபவர்கள் யார்? விடை: துளுவர். வினா எண் 7. மொகஞ்சதரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியே என்று கூறியவர் யார்? விடை: ஹீராஸ் பாதிரியார். வினா எண் 8. மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை தான் பணியாற்றிய ஆங்கில தமிழ் பள்ளியை என்ன பெயரில் கல்லூரியாக்கினார்? விடை: ஹிந்து கல்லூரி. வினா எண் 9. அரசன் சண்முகனார் தமிழ் இலக்கண இலக்கியங்களை யாரிடம் கற்றுக்கொண்டார்? விடை: சிவப்பிரகாச சுவாமிகள். வினா எண் 10. சோழவந்தான் மகாவித்வான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சோழவந்தான் மகாவித்வான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை: அரசன் சண்முகனார். வினா எண் 12. அண்ணாமலை ரெட்டியாரின் பாடல்களை, காவடி சிந்து பாடல்களை ஐநா சபையில் பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் யார்? விடை: எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். வினா எண் 13. அண்ணாமலை ரெட்டியார் யாருடைய அவைக்களப் புலவராக இருந்தார்? விடை: இருதாலய மருதப்ப பாண்டியர். வினா எண் 15. சிவிகை வளநாடு தந்த செந்தமிழை காத்த சீலர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? விடை: இருதாலய மருதப்ப தேவர். வினா எண் 16. வள்ளல் பாண்டித்துறை தேவரின் மாளிகையின் பெயர் என்ன? விடை: சோமசுந்தர விலாசம். வினா எண் 17. வள்ளல் பாண்டித்துறை தேவர் இசை மாநாட்டை எத்தனை நாட்கள் நடத்தினார்? விடை: 7 நாட்கள். வினா எண் 18. எனக்கு பிடித்த ஒரே இலக்கியம் கலிங்கத்து பரணி என்று கூறியவர் யார்? விடை: பேரறிஞர் அண்ணா. வினா எண் 19. தூக்குமேடை என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? விடை: முத்தமிழ் அறிஞர் மு. கருணாநிதி அவர்கள். வினா எண் 19. தின்பாண்டி சிங்கம் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? விடை: டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி. வினா எண் 20. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தால் ராஜராஜ சோழன் விருது பெற்ற
காவியம் எது? விடை சுதானந்த பாரதியாரின் பாரத மகாசக்தி காவியம் என்ற காவியம். ராஜராஜனின் ராஜராஜ சோழன் விருது பெற்ற காப்பியமாகும். வினா அரங்கம் பகுதி 69. வினா எண் 1. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் ஆற்றல் நிறைந்த மொழி என்றும் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் தமிழுக்கு நிகர் தமிழே என்றும் கூறியவர் யார்? விடை மேக்ஸ் முலர். வினா எண் 2. போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் என்று மூவேந்தரை புகழும் நூல் எது? விடை தொல்காப்பியம். வினா எண் 3. தொல்காப்பியர் எத்தனை வகை யாப்புகளை குறிப்பிடுகிறார்? விடை 7 வகை யாப்புகளை குறிப்பிடுகிறார். அவை பாட்டு, உரைநூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் என்று 7 வகையான யாப்புகளை குறிப்பிடுகிறார். வினா எண் 4. சங்க இலக்கியங்கள் அனைத்தும் தொல்காப்பியர் குறிப்பிடும் எவ்வகை பாட்டைச் சேர்ந்தது? எவ்வகை யாப்பைச் சேர்ந்தது? விடை பாட்டு என்னும் யாப்பைச் சேர்ந்தது. வினா எண் 5. தொல்காப்பியர் குறிப்பிடும் மொழிபெயர்ப்பு எத்தனை வகைப்படும்? விடை 2 வகைப்படும். அவை மொழிபெயர்த்தல், அதற்பட யாத்தல். வினா எண் 6. கல் விகுதி தொல்காப்பியர் காலத்தில் எந்த இடத்தில் வரும்? விடை அக்ரிணை பன்மையில் வரும். வினா எண் 6. இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி என்றழைக்கப்பட்டவர் யார்? விடை பாணினி. வினா எண் 6. வேதங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை எழுதா கிழவி என்றழைக்கப்பட்டது. வினா எண் 7. எந்த இலக்கிய வகையில் இருந்து பள்ளு இலக்கியங்கள் தோன்றின? விடை ஏரோர் களவழி. வினா எண் 8. தொல்காப்பியர் அதற்பட பெயர்த்தல் என்றால் என்ன என்று குறிப்பிடுகிறார்? விடை சொற்களை விளங்குமாறு மொழிபெயர்ப்பது, அதற்பட யாத்தல். சொற்கள் விளங்குமாறு மொழிபெயர்ப்பது, அதற்பட யாத்தல் என்று குறிப்பிடுகிறார். வினா எண் 9. கம்பருக்கு கவிச்சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? விடை நாதமுனிகள். வினா எண் 10. சங்க இலக்கியத்தை கம்பர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? விடை சான்றோர் கவி. வினா எண் 11. புராணம் என்ற பெயரில் முதன் முதலில் தோன்றிய நூல் எது? விடை பெரிய புராணம். வினா எண் 12. சோழ அரசன் சேக்கிழாருக்கு வழங்கிய பட்டம் எது? விடை உத்தம சோழ பல்லவன். விடை உத்தம சோழ பல்லவன். வினா எண் 12. பெருங்கதை எவ்வகை யாப்பினால் ஆனது? விடை அந்தாதி துடையில் ஆனது. வினா எண் 13. அடக்கொடி குறவஞ்சி என்று அழைக்கப்படுவது எது? விடை சரவேந்திர பூபால குறவஞ்சி. வினா எண் 14. மடம் கட்டி அமுதளித்த அடியார் யார்? விடை அமர்நீதியார். வினா எண் 15. வேதாந்த தேசிகரின் இயற்பெயர் என்ன? விடை வேங்கடநாதன். வினா எண் 16. திருவரங்கத்து இறைவன் வேதாந்த தேசிகருக்கு வழங்கிய பெயர் எது? விடை உபய வேதாந்த தேசிகர். வினா எண் 17. மனைவியை அடியார்க்கு அடித்த நாயனார் யார்? விடை இயற்பகை நாயனார். வினா எண் 18.
18 ஐக்கியவாத சைவம் என்ற புதிய நெறியை உருவாக்கியவர் யார்? விடை, காழி கண்ணுடைய வள்ளல். காழி கண்ணுடைய வள்ளல். வினாயன் 19 காழி கண்ணுடைய வள்ளல் இயற்றிய நூல் எது? ஒழிவில் ஒடுக்கம். வினாயன் 20 வரதுங்க ராமபாண்டியன் இயற்றிய நூல்கள் எவை? வரதுங்க ராமபாண்டியன் இயற்றிய நூல்கள் எவை? விடை பிரமோத்தர காண்டம், ரதி ரகசியம், இது கொக்கோகம் என்ற கொக்கோக முனிவர் இயற்றிய நூலின் மொழிபெயர்ப்பு. திருக்கருவை பதிற்றுப்பு தந்தாதி, கலித்துறை அந்தாதி ஆகியவை. நன்றி நண்பர்களே, அடுத்த வினா அரங்கில் சந்திப்போம்.